ஹலோ, குட் மார்னிங். ஐ எம் தேவசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து கமோடி மார்க்கெட்டோட லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கலாக என்ன மாதிரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். 27/2/2019. ஸோ ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ஈக்விட்டி அண்ட் கமோடி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9962803710 இது எங்களோட காண்டாக்ட் நம்பர். இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் பேசிக்லேருந்து டெக்னிக்கல் லெவல் வரைக்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்கை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோ த்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. ஸோ இப்போ நம்ம வந்து கமோடி மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து குரூட் ஆயில். ஸோ குரூட் ஆயில் வந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வந்து குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த ரெண்டு கேண்டல் வச்சு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது வந்து இந்த ரெட் கலர் ஃபாலோடு பை க்ரீனு, இந்த ரெட் கலர் கேண்டலுக்குள்ளவே வந்து நெக்ஸ்ட்டு கேண்டல் க்ரீன் வந்து ஸ்மாலர் கேண்டலாக இருக்கிறதுனால இதை நம்ம வந்து புல்லிஷ் அராமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ புல்லிஷ் அராமின்றது என்னென்னாக்கா அதனோடய ஃபங்க்ஷன் வந்து பையிங் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அது கண்டிஷன் என்னென்னா இந்த ஹையை அவன் பிரேக் பண்ணணும், அதாவது வந்து 3994 வந்து அவன் பிரேக் பண்ணால் தான் வந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து குரூடாயில் பொறுத்த வரைக்கும் பை அபோவ் த்ரீ நைன் நைன் ஃபோர் குரூடாயில் பொறுத்த வரைக்கும் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிகாஸ் ஆஃப் புல்லிஷ் அராமி வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். இப்போ இதனுடைய லெவல்ஸ் எங்கே அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். குரூடாயிலோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3988 and 4024 4055, இதுதான் வந்து இதனுடைய லெவல்ஸாக இருக்குது. இது வந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலில் குரூடாயில் பொறுத்த வரைக்கும் பை போகலாம். அப்படி நீங்கள் ஸ்டாப்லாஸாக வைக்கிறீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த லோ, அதாவது வந்து 3927 லோ ஸ்டாப்லாஸாக வச்சு நம்ம வந்து பையிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். குரூடாயில் பொறுத்த வரைக்கும் பை தான் இருக்குது. அண்ட் தென் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து காப்பர். காப்பர் வந்து எஸ்டர்டே வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கான், க்ரீன் கலர் இன்வெர்டர் ஹேமர். ஸோ இன்வெர்டர் ஹேமர் அப்படின்னாலுமே வந்து செல்லிங் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது வந்து ஓப்பன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஹை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்கான். அந்த அதனால் வந்து இது பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காப்பரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் வந்து ஓப்பன் ஐ சேமாக இருக்குது, 461/40 ஓப்பன் ஐ சேமாக இருக்கிறதுனால இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம பை போகலாம். அப்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எஸ்டர்டே லோ 459 ஸ்டாப் லாஸாக வச்சு பை அபோவ் 460/140, இதுதான் வந்து காப்பர் ட்ரெண்ட் வந்து பையில் தான் இருக்குது. காப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம பை போகலாம். 463/1 465/2 467/3 இருக்குது, அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஆறுன்றது என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அதை ரீச் ஆனாக்கா அடுத்து வந்து 465 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லெவல்ஸ், இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நிக்கல். நிக்கல் வந்து எஸ்டர்டே கேண்டல் வந்து ஒரு டோஜி போல் ஃபார்ம் ஆகிருக்கான். டோஜின்றது என்னன்னாக்கா ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு கேண்டல், பையர் அண்ட் செல்லர் வந்து ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து டோஜியோட கேண்டல். இப்போ இதில் வந்து என்னென்னாக்கா டோஜியோட ஹையர் சைட், அதாவது வந்து 919.90 பிரேக் ஆச்சுன்னா பையிங் வருவான். அதே போல் லோயர் சைட் 910.30 கீழே வந்துச்சுன்னா செல்லிங் வரும். ஸோ இதுதான் வந்து டோஜி வந்திருக்கிறதுனால ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லை. ஸோ எந்த சைடு வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிக்கலை பொறுத்த வரைக்கும். நிக்கலோட லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கலாம். நிக்கலோட பார்த்தீங்கன்னாக்கா வந்து R1 ரெசிஸ்டன்ஸ் வந்து 919, 924, 928, இது வந்து R1, R2, R3. அதே போல் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா 909, 905, 900, இதுதான் வந்து நிக்கலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் வந்து கிளியராக வந்து ட்ரெண்டு வந்து மூவ் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது சில்வர். சில்வரை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே வந்து ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கான். ஸோ இதுவுமே வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் இதை வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து ரெட் கலராக இருக்கிறதுனால நம்ம செல்லிங்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போது இந்த லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம செல் போகலாம், செல் பிலோ 39955. ஸோ இதுதான் வந்து செல்லோட லெவல்ஸ். அப்படி நீங்கள் செல் போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் 39888 96 and 39723 39491, இதுதான் வந்து சப்போர்ட் 1 and 2, 3. ஸோ இந்த லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பையிங்கை விட நம்ம செல்லிங்கை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். தென் கோல்டு, கோல்டில் வந்து இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கான். இன்வெர்டர் ஹேமர்ன்றது ஒரு செல்லிங் இண்டிகேட்டர் தான். இந்த லோ பிரேக் பண்ணாக்கா நம்ம செல் போகலாம். ஸோ லோ மீன்ஸ் என்னென்னாக்கா செல் பிலோ
இந்த லோவ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து செல் பிலோ 33334 334க்கு கீழே வந்துச்சுன்னா செல் போகலாம். ஸோ அப்படி செல் போகிறீங்க அப்படின்னா கோல்டோட சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சப்போர்ட் 33286, 33169 அண்ட் 33004 தான் வந்து இதனுடைய லெவல்ஸாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெட்டு, லெட்டு வந்து ஒரு கிளியர் பையிங் இண்டிகேட்டர் மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா லெட்டு வந்து எஸ்டர்டே வந்து ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ இந்த ஹேமரோட ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வந்து பையிங் போகலாம். ஹை வந்து 148. ஸோ அப்போது 148க்கு மேலே போகும்போது இங்கேருந்து நம்ம பை போகலாம். ஸோ அப்படி பை போகிறீங்க அப்படின்னா லெட்டை பொறுத்த வரைக்கும் 148.37, R1, 149, 150 இது வந்து லெவல்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ட்ரெண்ட் வந்து பையிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதே போல் அலுமினியம், அலுமினியமும் வந்து பையில் தான் இருக்குது. ஏன் பையில் இருக்குது அப்படின்னா இது வந்து எஸ்டர்டே வந்து ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கான், ரெட் கலர் ஹேமர். இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு கிளியர் பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பை வந்து 135 அபவ் பை, பை அபவ் 135 இங்கேருந்து ஹேமர் வந்து அலுமினியம் பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி பையிங் வந்துச்சுன்னா 134.80 R1 ஆகும், 135.55 R2 ஆகும், 136 வந்து R3 இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய லெவல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ட்ரேட் போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் மீன் வியூ தான். மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், ட்ரெண்டு மேபி சேஞ்ச் ஆகலாம். இந்த